ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 14/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. நட்சத்திரம் சதயம். 8:51 பின்பு பூரட்டாதி. நல்ல நேரம் 9:15 10:15 வரை. 4:45 5:45 வரை. ராகுகாலம் 10:30 12 வரை. யமகண்டம் 3:00-4:30 வரை. குளிகை காலம் 7:30 9 வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரம் ஆயில்யம் மகம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழத்தறிந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருது அப்படிங்கிறத விட நலிந்த தொழில் கூட உயர்ந்த அளவுக்கு வரும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நட்பு விஷயத்தில் தீய நட்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய பாளையத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. கலை இலக்கியம் பண்பாடு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திடீர் பயணங்களும் திடீர் வெளிநாட்டு பயணங்களும் அந்த வெளிநாட்டு பயணங்கள் கூட அதாவது சகாயமான வகையில் அமையக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லா சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, பாக்கியஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அதே சமயத்தில் திரைத்துறையில் கலைத்துறையில் மறைமுகமாக செயல்பட்டு வந்த அதாவது கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தாலும் சந்திர பகவான் மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடும் செவ்வாய்மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால மகிழ்வான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW.
நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் பிராபலங்களிலிருந்து விலகி பிரபல்யத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். ஏற்கனவே பொதுத்துறையில் உள்ளவங்க, பொது வாழ்க்கையில் உள்ளவங்க புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் தைரிய வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே கற்பனை வளம் உள்ளவங்க, கவிதை எழுதுறவங்க, தத்துவம் பேசுகிறவங்க, புத்தகம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் நல்லதொரு வருமானமும் நாடறிந்த வெகுமானமும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பந்தமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப பாசம் மிகுதியாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் அந்யூன்யமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் நேர்த்தியான பாசம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வேகத்தோடு மட்டுமல்ல விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி, அதாவது புத்தி கூர்மையோடு செயல்பட்டு புகழ்மிக்க வாழ்வதனை தேடிக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன், அதே சமயம் வீட்டு உபயோகப் பொருள், அலங்காரப் பொருள், அழகு நிலையம் இந்த மாதிரியான தொழில் அல்லது விற்பனையில் உள்ளவங்க இன்றைய நாளில் மிகப்பெரிய வருமானத்தையும் அதே சமயம் இழந்து போன வெகுமானத்தையும் சம்பாதிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு களங்கமில்லாத வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்றைய நாளில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க சக தொழிலாளியிடம் சங்கடம் இருந்துன்னு வைங்களே, அந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HA.
மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிரந்தரமான ஜீவனமும் நிலையான வருமானமும் அமையும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த பணி மாற்றமும் இட மாற்றமும் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். அடிப்படை ஜாதகத்தில் கிரக நிலைகளும் சாதகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் அதிகபட்சமான நன்மைகளை இன்றைய நாளில் உண்மையாகவே சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் பூமி அல்லது பெரிய தோப்பு துறவுகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்கனவே இருந்த கடன் தொல்லை விலகி வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் சமாதானம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், அதாவது ராசி அதிபதி குரு பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து அதிகார யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பணிஞ்சு வாழ்ந்த நீங்கள் இன்றைய நாளில் துணிஞ்சு வாழக்கூடிய அதிகாரம் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் அல்லது கடந்த காலங்களில் தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு இருந்துன்னு அந்த மாதிரியான வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZF. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நதீ சீதாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் நதீ சீதாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மச்ச சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது அங்க சாஸ்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே மச்சம் அப்படிங்கிறது ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை உண்மையாகவே கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். நமக்கு வந்து பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் தெரிஞ்சுது அப்படின்னா ஜாதகம் போட்டு அந்த ஜனனகால நேரத்தை வச்சு அந்த ஜனனகால நேரத்தில் காலத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்வியலில் உள்ள அதிர்ஷ்டங்களையும் அனுமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் நாம் கணிதம் செய்ய முடியும். அதுவே பிறந்த தேதி நேரம் தெரியாத பாக்கியவான்களுக்கு கைரேகையை வச்சு, அதாவது கைரேக சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நிகழ்காலம் மட்டுமல்ல கடந்த காலம் மட்டுமல்ல எதிர்காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே மச்ச சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மச்சம் அப்படிங்கிறது
கவனித்து பாருங்க, எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு புள்ளி என்று சொல்லக்கூடிய மச்சத்தை யாராலும் எடுக்க முடியாது. நம்மளுடைய கரு உருவாகும் போதே கடவுளால் இருக்கக்கூடிய யோகங்களை தீர்மானிக்கப்பட்டு, அதாவது வயிற்றில் இருக்கும் பொழுதே வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பலன்களை மேலோட்டமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மச்ச சாஸ்திரம். இந்த மச்சம் வந்து பார்த்திங்கன்னா நெற்றியில் இருக்கிறது, கன்னத்தில் இருக்கிறது, மூக்கில் இருக்கிறது, உதட்டு பகுதியில் அதாவது தாவா கொட்ட பகுதியில் இருக்கிறது, அதே மாதிரி அதாவது தோள்பட்டை, வடது தோள்பட்டை, இடது தோள்பட்டை, இடுப்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, முன்னங்கால், பின்னங்கால், குதிங்கால், முட்டி, இந்த மாதிரி பல்வேறு இடங்களை பொறுத்தளவுக்கு மச்ச சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டங்கள் மாறுபடும். அத்தனையும் சொல்லும் பொழுது நிகழ்ச்சியில் நேரம் பத்தாது. அப்படிங்கிறதுனால சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, அதாவது ஆண்களுக்கு வலது பக்கம் மச்சம் இருந்தால் கண்டிப்பாக நல்லது, பெண்களுக்கு இடது பக்கம் எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பெண் மிகப்பெரிய யோகாளி, அதாவது யோகசாலியாக பாக்கியவதியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது சாஸ்திர விதி.